வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். பாஜக ஆளக்கூடிய கர்நாடக மாநிலம் எப்படி தொடர்ச்சியாக ஒரு சோதனை களமாக செயல்பட்டு இருக்கின்றத நம்ம பல தருணங்கள்ல பார்த்திருக்கோம். குறிப்பாக வட இந்தியால பாஜக நினைக்கக்கூடிய அவங்க சித்தாந்தங்களை சட்டமாக அதுக்கான உயிர் வடிவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க நினைக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் சட்டமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு டேர்மை காயின் பண்றாங்க. இஸ்லாமிய ஆண்கள் திட்டமிட்டு இந்து பெண்களை கவர்ந்திருக்காங்க. அதன் வழியாக இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மியாகுது, இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதை தடுக்கிறதுக்கு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது உடனடியாக தென்னிந்தியால அவங்க ஆட்சி புரிகிற கர்நாடக மாநிலத்துல கொண்டு வரப்படுது. பசுவை வந்து நாங்கள் தெய்வமாக பார்க்கிறோம், அதை வந்து உணவாக சாப்பிடுவதா, எப்படி அதை நாங்கள் அலோவ் பண்றது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிரான தாக்குதல்கள் வட இந்தியால ரொம்ப கொடூரமாக உக்கிரமாக நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதற்கு எதிராக ஒரு சட்டம், அதுவும் கர்நாடகால கொண்டு வரப்படுது. ஹலால் உணவுகள் வந்து சர்வ் பண்ணக்கூடாது. ஹலால் என்ன, ஒரு கடவுளின் பெயரால் ஒரு விலங்கை பலி கொடுத்து அதை எப்படி உணவாக மற்றவங்க எப்படி சாப்பிட முடியும்? ஹலால் உணவை வந்து புறக்கணிக்கணும். இந்துக்கள் எல்லாரும் ஹலால் உணவை வாங்கக்கூடாது. இஸ்லாமியர்களுடைய இறைச்சி கடைகளை புறக்கணிக்கணும்ன்ற ஒரு மூமெண்ட்டை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. கோவில்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடாது. ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் வந்ததுல கலந்துக்க கூடாது. அந்த இடத்துல இந்துக்கள் மட்டும்தான் வந்து வியாபாரத்தை செய்யணும், இஸ்லாமியர்கள் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு. அதற்கு எதிரான பிரச்சனைன்னு இன்னைக்கு பல பிரச்சனைகளை வட இந்தியாவில தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. அதை எல்லாம் அப்ளை பண்ற இடமாக இன்னைக்கு கர்நாடகா இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சி புரிகிற மாநிலமாக இருக்கு. இப்படி பல சோதனைகளை கர்நாடகாவில் அவங்க செஞ்சு பார்த்திருந்தாலும் கூட கர்நாடகாவில் மிக பெரிய அளவில் எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயம், இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் அப்படின்னு சொன்னால் ஹிஜாப் விவகாரத்தை சொல்லலாம். அந்த ஹிஜாப் விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு அதையும் தாண்டி சாதிச்சு நின்றுருக்காங்க. அந்த சம்பவம் என்ன, ஹிஜாப் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டும் சாதித்த அந்த பெண் என்ன செஞ்சாங்க, யார் அவங்க, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் ஹிஜாப் விவகாரம் வெடிக்குது. யூஸ்வலாக ஸ்கூல் போகிற பெண்கள் அவங்க தங்களுக்கான அந்த உடையில போறாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு போறாங்க. அவங்களுடைய தலைமை ஆசிரியர் அதை மறுக்கிறாரு, அங்க இருக்கிற ஆசிரியர் அவங்கள உள்ள அனுப்ப மறுக்கிறாங்க. யூஸ்வலா அவங்க இதுக்கு முன்னாடி அதே ஸ்கூல்ல அவங்க ஹிஜாப் போட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பியூசின்னு சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ்னு சொல்லுவாங்க. 11th 12th படிக்கக்கூடிய பெண்கள் அவங்க போற அந்த கல்லூரியில தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை எதிர்த்து அந்த மாணவர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ரொம்ப சாதாரணமாக ஒரு கிளாஸ்ல நடக்கக்கூடிய விஷயம், ஒரு டீச்சர் நம்மளை தப்பா அக்யூஸ் பண்றாரு இல்ல பண்ணாத விஷயத்துக்கு நம்மளை குற்றம் சுமத்துறாரு அப்படின்னா யூஸ்வலா எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க. சாதாரண மாணவர் கூட அதுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. அப்படி அந்த மாணவர் நாங்கள் எந்த தப்பும் செய்யல, எங்களுடைய ரிலீஜியஸ் அட்டையர்ல வரும், அண்ட் இது திடீர்னு நாங்கள் பண்ணல, இன்னைக்கு திடீர்னு நாங்கள் ஹிஜாப் போட்டு வரல, இது யூஸ்வலா இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம். நம்ம எல்லாருமே ஸ்கூல் காலேஜஸ்லாம் தாண்டி வந்திருப்போம். சின்ன வயசுல நம்ம படிச்ச ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் இதெல்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமாக நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். நம்ம கூட இஸ்லாமிய பெண்கள் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அவங்க ஹிஜாப் அணிஞ்சிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேஷுவலான சாதாரண விஷயம், இது யாருக்குமே என்னைக்குமே எந்த பிரச்சனையாகவும் இருந்தது கிடையாது. அப்படிதான் அங்கேயும் இருந்திருக்கு. அண்ட் அந்த கல்லூரியில ஒரு ஆசிரியர் இதுல பிரதானமாக ஸ்டார்டிங்ல குற்றம் சுமத்தப்பட்டது அப்படின்றது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தான். அவர் செஞ்ச பிரச்சனை தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெடிச்சிருக்குன்றத அப்போ இருக்கிற நபர்கள் எல்லாருமே குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அப்படி அந்த மாணவர்கள் வெளியே உட்கார வைக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக அந்த மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. டெய்லி அவங்க ஸ்கூல் கிளம்பி போறாங்க, டீச்சர் அனுமதிக்கல, வெளியே உட்கார்றாங்கன்றது நீண்ட நாளா தொடர்ந்துட்டே இருக்கு. அண்ட் இதுக்கு காரணமா சொல்லியிருந்தாங்க தலைமை ஆசிரியர், ஏன் உள்ள விட மருத்துவம் அப்படின்னா, அவங்க யாராவது மாத்தி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, வேற ஒரு பையன் ஹிஜாப் போட்டுட்டு வந்துட்டா என்ன பண்றது, இல்ல யாருன்னு எங்களுக்கு தெரியல, அவங்க யார் வரா, யார் ஸ்கூலுக்கு போறான்றதை எங்களுக்கு சரி ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் மால் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பேசுறதுக்குன்னு பேசுவாங்களா, அந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் என்பதாலே அவர்களுக்கு எதிராக இந்துத்துவ அமைப்புகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த கல்லூரியை நோட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்ற நபர்களுக்கு ஆதரவாக அவர்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பெண்கள் வெளியே உட்கார்ந்து இருக்கிற புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாகுது. இந்தியா முழுக்க பயங்கரமான பிரச்சனைகளை இது ஏற்படுத்துது. கடுமையான ரியாக்ஷன்ஸ் வருது. எப்படி இவ்வளவு மனிதாபிமானமற்ற ஒரு முறையில எப்படி ஒரு நிர்வாகம் நடந்து கொள்ளலாம், உடனடியாக அரசு தலையிடணும், நீதிமன்றங்கள் தலையிடணும், இதுல ஒரு சொல்யூஷன் வரணும்ன்ற குரலை எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் அட்டையர் போட்டுட்டு யாரும் வரக்கூடாதுன்ற அளவுல அந்த பிரச்சனையானது போயிட்டு இருந்தது. அண்ட் இதற்கு ரியாக்ஷனாக உடனடியாக இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் நேரடியாக ஏபிபி இதுல உள்ள களத்துல இறங்கி மாணவர்கள் எல்லாரும் காவித்துண்டு போட்டு வர்றது, இப்படி அவங்களுக்கு எதிராக அவங்க ஹிஜாபை கட்டினாதான் நாங்க காவித்துண்டை கழட்டுவோம்னு சொல்லி அந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த ஹிஜாப் போட்டுட்டு வந்த மாணவிகள் முன் வச்ச ரெக்வஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே எல்லாருமே அவங்களுடைய ரிலீஜியஸ் அட்டையர்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்து மாணவர் அப்படின்னா அவங்க பொட்டு வச்சுட்டு வராங்க, மாலை போட்டு ஸ்கூலுக்கு வராங்க, பெண்கள் அவங்க பொட்டு வச்சுட்டு வராங்க, வீரமா தலையில பூ வச்சுட்டு வராங்க, இதெல்லாம் யாருமே க்வெஸ்சன் பண்ணல, இது யூஸ்வலா நடந்தே இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ நாங்க எங்களுடைய உடையில வர்றதுல என்ன பிரச்சனை, இப்ப காவி துண்டு போட்டு நீங்க வரணும்னா வந்துக்கோங்க, உங்களுக்கு அது கம்பல்சரி, உங்களுக்கு மேண்டட்டரி, உங்களுக்கு உங்களுடைய ரிலீஜியன் அதை வழிகாட்டுது அப்படின்னா நீங்க பண்ணிட்டு வர்றதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களையா நீங்க எங்களுடைய ரிலீஜனையே ஃபாலோ பண்ண விட மாட்டீங்கன்ற அந்த பிரதான கேள்வி தான் தொடர்ச்சியாக முடிச்சிருந்தாங்க. ஆனா
மிகப்பெரிய பிரச்சனையாக இது வெடிச்சது. பல்வேறு மாவட்டங்கள்ல உடுப்பில மாணவர்கள் போராட்டத்தை ஈடுபடுறாங்க. இது கர்நாடகா முழுகைத்து எதிரொலிச்சது. சிவமோகா போன்ற பகுதிகளில் 144 தடை உத்தரவுலாம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடித்தது. மாணவர்கள் மத்தியில பிரச்சனை சண்டை அப்படின்னு இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. உடனடியாக இன்டர்வீன் பண்ணி கர்நாடகாவினுடைய அரசு தலையிட்டது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் போனது. நீதிமன்றத்துல ஹிஜாப் அணிந்துட்டு வர்றதுக்கான தடை பிறப்பிக்கப்பட்டது. ரிலீஜியஸ் அட்டையர் வந்து நம்ம ஸ்கூல்ல போட்டு போக கூடாது அப்படின்ற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது இன்னொரு லார்ஜர் பெஞ்சுக்கு போக இருக்கு. ஆனா கர்நாடகா சொன்ன அதே ஒரு விஷயத்தை தான் அவங்களும் வலியுறுத்திருந்தாங்க. பள்ளி கல்லூரிகள்ல ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கர்நாடகா போர்டு தலையிட்டு இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்கள் ரிலீஜியஸ் அட்டையர் எதையும் போட்டு வரக்கூடாது. ரிலீஜியஸ் ட்ரெஸ், அந்த ஹிஜாபா இருக்கட்டும் இல்ல வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வரதுக்கான அனுமதியை அவங்க வந்து மறுத்திருந்தாங்க. அண்ட் ரொம்ப எசென்சியல் கிடையாது, இஸ்லாமினுடைய வழிமுறைப்படி கூட ஹிஜாப் வந்து எசென்சியல் கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறினுச்சு. அண்ட் ரொம்ப லிபரலான கருத்துக்களும் மாறுபட்ட கருத்துக்களும் கூட வந்தது. ரொம்ப ஜனநாயகம் பேசுகிற நபர்கள் கூட ஆமா ஹிஜாப் போட்டு வர்றது தப்பு தான், ஒரு ஸ்கூல் வந்து எல்லாருக்கும் காமனான இடம் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் முன்னிச்சிருந்தாங்க. அதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்னவா இந்தியாவில் இருக்காங்க, அவர்களுடைய எல்லா விஷயமும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுது. அவங்க சாப்பிட்ற உணவு வந்து சரியான்னு பாக்குறாங்க, அதை சந்தேகமா பாக்குறாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்க தாடி வச்சிருந்தா அதை ஒரு மாதிரி பாக்குறது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அதை சந்தேகமா பாக்குறது, அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதை சந்தேகமா பாக்குறது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியருக்கு ஈஸியா வீடு கிடைச்சிருமா, அவங்க ஈஸியா நார்மலா எல்லாரையும் பார்க்கிற மாதிரி அவர்களை பார்க்கிறாங்களா அப்படின்ற இந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணாம நீ ஹிஜாப் மட்டும் பேசுறதுன்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற கருத்தை தான் பலரும் முன்னிச்சிருந்தாங்க. ஹிஜாபுக்கு எதிராக உலகம் முழுவதும் இது தொடர்பான விவாதங்கள்ல நடத்தப்பட்டுச்சு. இருந்தும் இறுதியாக பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாப் போடக்கூடாதுன்ற அந்த உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தினுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையே பறிச்சிருக்காங்கன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ரொம்ப அன்ஃபேரான ஒரு இன்ஜஸ்டிஸ் இது. எங்களுடைய ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டு போறதுல என்ன பிரச்சனை, இவ்வளவு நாள் நாங்கள் இதை தானே போட்டு இருந்தோம், அப்போ எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பல, அப்போ திடீர்னு சில அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற வருத்தத்தை எல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அந்த மாணவர்கள் தெரிவித்ததும், ஹிஜாபுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் ஹிஜாப் போராட்டம் உச்சத்தில் போனதுல ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்லலாம். ஒரு மாணவர் போய் ஒரு கல்லூரிக்கு போவாங்க, ஹிஜாப் போட்டிருப்பாங்க, அவரை சுற்றி வளைத்து இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள், ஆண் மாணவர்கள் எல்லாம் அவரை சுத்தி கோஷமிடுவதும் அவங்களை ஹராஸ் பண்றதும் மாறின பல்வேறு காட்சிகளாக நடந்தது. அதை எதிர்த்து முஸ்கான் அப்படிங்கிற ஒரு மாணவர் உங்களுடைய ரைட்டுக்காக சண்டை போடுற அந்த வீடியோ வந்து இந்த போராட்டத்தினுடைய உச்சமாக சொல்லலாம். அந்த முஸ்கான் வீடியோ ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு அந்த டைம்ல. ஸோ இப்படி இந்த பிரச்சனை பல்வேறு வடிவங்களில் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் நடந்துட்டே இருக்கு. இப்போ கர்நாடகா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, ஹிஜாப் தொடர்பாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இஸ்லாமியர்கள் தொடர்பான அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. தொடர்ச்சியாக அவங்க பின்வாங்கிட்டே வராங்க. இந்த பிரச்சனையை பத்தி தான் திரும்ப பேசாதீங்க, எல்லாரும் மறந்து கலந்து போயிட்டு இருக்காங்கன்ற பார்வை தான் கர்நாடகத்தைச் சேர்ந்த பாஜக அரசியல்வாதிகள் எல்லாரும் தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஹிஜாப் விவகாரம் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. தொடர்ச்சியாக பெண் கல்வி அப்படின்றதே ரொம்ப சமீபமாக தான் பெண்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதும் கல்லூரிக்கு போறதும் அப்படின்றது எல்லாமே ஒரு 20-30 ஆண்டுகளாக தான் பெரும்பான்மை எல்லாரும் வர்றாங்க. ஒரு மேண்டட்ரி ஆகியிருக்கு, எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது, எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்றது. ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்களா, கல்லூரிக்கு வந்தாங்களா, படிச்சாங்களா, சகஜமாக அவங்களால இருக்க முடிஞ்சதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையவே கிடையாது. அப்படியான சமூகத்திலையும் நம்ம இல்லை. ஸோ இப்போதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படியான டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறது அப்படின்றது நிச்சயமாக அவங்களுடைய கல்வியில ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த ஹிஜாப் விவகாரம் வெடிச்ச பேச சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் திராவிடியன் மாடல்னு பெருமையாக பேசுறதும், தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கு அப்படின்னா அதனுடைய பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்றத தொடர்ச்சியாக அரசினுடைய புள்ளி விவரங்கள் எல்லாமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கொடுத்த அந்த ஃப்ரீ பஸ் ஃபேர், இலவச பேருந்து பயணம், அதுல எவ்வளவு பெண்கள் அவங்களோட சுயமரியாதையா வாழ்றதுக்கு அவங்க மாதம் எவ்வளவு ரூபாய் சேமிச்சாங்கன்னு சொல்லி அதனுடைய அனாலிசிஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்டே வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப சமீபமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதற்கு எதிராக கொடுக்கப்படுற தாக்குதல், அதை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் எல்லா வேலையுமே செய்யணும். இலவச பேருந்து பயணம் கொடுக்கணும், இல்ல பஸ் பாஸ் கொடுக்கணும், இல்ல அவங்க போயிட்டு வரதுக்கு ஏதாவது சேஃபான என்வைரன்மெண்ட் ஏற்படுத்தணும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், இன்னும் அவங்க ஸ்கூல் காலேஜஸ் நோக்கி போடுறதுக்கு அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கான வேலையை தான் அரசாங்கம் செய்யணுமே தவிர்த்து அவங்களை வெளியே அனுப்புவதற்கான வேலையை செய்யக்கூடாதுன்னு பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் அந்த காலத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தினது. பெண்கள் பலரும் இடைநிற்றலுக்கு உள்ளானாங்க. ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்ற அந்த உத்தரவு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து இஸ்லாமிய பெண்கள் அடுத்த ஆண்டு கல்லூரியில் சேர்ந்ததுலேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட சரிபாதி அளவில் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகிறத நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இஸ்லாமிய அமைப்புகள் நடத்துகிற அந்த கல்லூரியில் அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு போகலான்னு சொல்லக்கூடிய இடத்துல, ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகலான்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த மாணவர்கள் போய் சேர்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸும் நடந்தது. ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய
பள்ளி கல்லூரிகள்லாம் அவங்களுடைய சேர்க்கை ரொம்ப கம்மியாச்சு. பல மாணவர்கள் இதனால படிப்பை இழந்தாங்க, பல மாணவர்கள் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போனாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய படிப்பு தொடர்ச்சியாக முன்னேறிட்டு வந்தால் அவங்களுடைய படிப்பு அந்த எண்ணிக்கை மாணவர்கள் எவ்வளோ பேர் சேர்றாங்க இஸ்லாமிய சமூகத்திலேருந்து தொடர்ச்சியாக முன்னேறிட்டு வந்த அந்த பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள முடக்கப்பட்டாங்க. அவங்களால சுதந்திரமாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியானது. ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இது பார்க்கப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் பப்ளிக் எக்ஸாம்லாம் கூட ஹிஜாப் அணிஞ்சிட்டு போன மாணவிகளை எழுத விடாம கதவு பூட்டுற அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வைரல் ஆச்சு. இவ்வளவு மனிதாபிமான மற்ற முறையில எப்படி நடந்துக்கிறாங்கன்ற கேள்வியை தொடர்ச்சியா பலகம் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சூழல்ல இப்படி ஹிஜாப் விவகாரத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தபாசம் ஷேக் அப்படிங்கிற ஒரு மாணவர் இன்னைக்கு வந்து இரண்டாவது மதிப்பெண் பெற்றிருக்காரு. மாநிலத்திலேயே இரண்டாவது மதிப்பெண், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க 600க்கு 593 மார்க் வாங்கியிருக்காரு. 98.8% அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் ஆல் திஸ் இஷ்யூஸ், இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டும் தொடர்ச்சியாக தான் சார்ந்திருக்க மதத்தை சேர்ந்த நபர் எல்லாரும் இவ்வளவு பெரிய பிளாக் கிளாஷை சந்திச்சும் அவங்க தொடர்ச்சியா இதுல ஃபைட் பண்ணி அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ல, அதாவது 12th போர்டு எக்ஸாம்ல 98.8% வாங்கியிருக்காங்க. 600க்கு 593 மார்க் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஹிஜாப் அணிஞ்சிட்டு தான் போய் அந்த மார்க்கே வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக அவங்க வந்து தன்னுடைய ரிசல்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. தபாசம் ஷேக் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து நபர்களும் கொண்டாடி இருந்தாங்க. சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். உன்னை எதை வச்செல்லாம் தடுக்கிறாங்களோ, எதை வச்செல்லாம் முடக்கிறாங்களோ அதையெல்லாம் தாண்டி நீ சாதிக்கிறது அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு பேரை இன்னும் பூஸ்ட் பண்ணும்ன்றது தொடர்பாக பல அரசியல் தலைவர் சசிதரூர் உட்பட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாரும் தபாசம் ஷேக்கை புகழ்ந்து அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்கன்றத குறிப்பிட்டு அவங்கள வாழ்த்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தபாசம் ஷேக்கிட்ட பல்வேறு நேர்காணலாம் நடந்திருக்கு. அதுல அவங்க பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி அந்த ஹிஜாப் விவகாரம் தன்னை பாதிச்சதுன்றதை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இஷ்யூ வெடிச்ச அப்புறம் நான் தொடர்ச்சியாக ஸ்கூல்லாம் போயிட்டு இருந்தேன், ஒரு அன்சேஃபான சுச்சுவேஷனாக தான் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த வேர்டிக் வந்த அப்புறம் நான் 2 வாரம் நான் பள்ளிக்கே போகலை, என்னால் போகவே முடியல. நான் 5 வயசுல இருந்து நான் ஹிஜாப் அணிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு இதை போடக்கூடாது. ஸ்கூலுக்கு உள்ளே நுழையும் போது அதற்கான ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் ஹிஜாபை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வந்தணும், திரும்ப போகும்போது ஹிஜாப் அணிஞ்சிட்டு வெளியே போகும்போது போட்டுக்கலான்ற இந்த ரூலை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் படிக்கலன்னு கூட எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா தான் கண்டிப்பாக நீ படிக்கணும், எப்படியாவது நம்ம படித்து முன்னேறது அப்படின்றதான் சமூகத்துல நம்ம ஒரு நல்ல மனிதராக இல்ல சமூகத்தை வழிகாட்டக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இப்படி பள்ளி படிப்பை நம்ம முடிக்கல அப்படின்னா, இல்ல ஒரு டிகிரி வாங்கல, படிக்காம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சமூகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீ கோவப்படுற, இது ஒரு இன்ஜஸ்டிஸ் நீ ஃபீல் பண்ற, இந்த தீர்ப்பு உனக்கு சரியா இல்லை, இது வந்து நியாயமற்றதுன்னு நீ விரும்புற அப்படின்னா இந்த அநீதிகளுக்கு எதிராக நீ ஃபைட் பண்றதுக்கு நிச்சயம் நீ படிக்கணும். ஸோ படி, ஸ்கூல் காலேஜஸ் கண்டினியூ பண்ணு, நீ படிச்சாதான் இந்த அநீதிகள் நடக்காம தடுக்க முடியும், வருங்கால தலைமுறைக்கு நீ ஒரு மாடலா இருக்க முடியும், அவங்கள உன்னால பாதுகாக்க முடியும். சோ அதுக்காக நீ ஹிஜாபை விட்டு கொடுத்து நீ படிச்சனா நிச்சயம் சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்ற வகையில தன்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருந்தாங்க. அண்ட் இவ்வளவு பிரச்சனாம் தாண்டி அவங்க சொன்ன இந்த வார்த்தை தான், நான் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணலாம், இப்போ இன்ஜஸ்டிஸா நடந்திருக்கு, பட் இதுக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு நான் நிச்சயம் படிக்கணும்ன்ற அடிப்படையில தான் நான் படிச்சேன்றதை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஏற்படுத்தின ஹிஜாப் விவகாரத்துல, அதையும் தாண்டி அந்த ஹிஜாப் அணியாம போய் படிச்சுட்டு வந்து இவ்வளவு நாள் அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐடியாலஜி மேல ஒரு தாக்குதல் நடந்த பிறகும் அதையும் தாண்டி படிப்புக்காக தொடர்ச்சியாக அவங்க ஒரு டஃப்பான ரூட்டை தேர்ந்தெடுத்து படிச்சு இன்னைக்கு அவங்க சாதனை புரிஞ்சிருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் நம்மளும் ஃபீல் பண்றோம். அண்ட் ஹிஜாப் விவகாரத்துல ரொம்ப மூர்க்கமாக அங்க ஆளுகிற பாஜக செயல்படுறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். நேரடியாக இது ஒரு மாணவர்கள் பிரச்சனை, அவங்க படிப்பு, அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவங்க ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் தாண்டி நேரடியாக அவங்கள ஒரு எதிர் திசையில வச்சு மாணவர்கள் வந்து எஸ்டிபிஐ ஃபண்ட் பண்றாங்க, பிஎஃப்ஐ ஃபண்ட் பண்றாங்க, சிஎஃப்ஐ ஃபண்ட் பண்றாங்க, அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும், அவங்க எப்படி நீதிமன்றத்துக்கு போக முடியும்னு நேரடியாக அவங்களை எதிரியாக சித்தரிச்சுதான் அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப மனிதாபிமான மற்ற முறையில தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனம், அந்த தடையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தபாசம் ஷேக் அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசியிருக்காரு அப்படின்றதா இந்த விவகாரம் நமக்கு உணர்த்துற செய்தியா இருக்கு. அந்த ஹிஜாபுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் லார்ஜர் பெஞ்சில் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கு. ஹிஜாப் அணிலாமா அணியக்கூடாதா அப்படின்றது நிச்சயமாக அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் மற்ற நபர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லாமே தவிர்த்து அதை தாண்டி இதை தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்றது தான் நாம் வலியுறுத்துகிற செய்தியாக இருக்கு. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.